எஸ், அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர், அதாவது ஆங்கர்ஸ் ப்ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கராக ஆரம்பிச்சு நிறைய சின்ன சின்ன காமெடி பண்ணி அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரக்டரா மாறி, இட்ஸ் நான் சொல்லும் பொழுது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பட் த ஜேர்னி இஸ் பீன் சோ பிக். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவரோட சக்சஸ்க்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே இல் பி காமன் கம்போஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, யூ ஆல்ரெடி ஹியர், தேங்க் யூ. அண்ட் சோ எஸ், உங்களோட ஒரு வரவேற்போட ஐ வுட் கால் அப்ஆன் விக்னேஷ் டு ஷேர் யூ வாட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே பாலாவே பேசிட்டாரு. ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு விஷால் ப்ரோ, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லரில் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம், படம் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம், நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ் நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால தான் தியேட்டரில் வந்து அது 5 வாரம் ஓடிச்சு. ஸோ அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ ரீசெண்டாக தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆயிருந்தது, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அங்கேருந்து ஹாட்ஸ்பாட் 2 பண்ணலாம் அப்படின்னும் போது மறுபடியும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்னாச்சுன்றதெல்லாம் விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் சொல்லுவார். பட் ஆனால் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும். ஸோ அது சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும் போதும் எனக்கு வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஒரு பிம்பத்தோடு இருப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாள் பழகின ஒரு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜோன் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 2 மச் ஆக்சுவலி. நீங்கள் 1 வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ, என்னெல்லாம் குவக்கியாக இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1 என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக 2 கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக டீசர் இல்லைன்னா ட்ரெய்லர் லான்ச்சில் மேக் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.